Hi, hello everyone. நான் உங்கள் தீபன் from Amirtha Institute. இந்த வீடியோவில் நம்ம MBBS அட்மிஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எசென்சியல், ஏன்னா கவுன்சிலிங் அப்ளிகேஷன் MBBS அட்மிஷனுக்கு அப்ளிகேஷன் போடணும் இல்லையா? இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்பயே நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ரூஃப் வச்சாகணும், ஃபோட்டோ காப்பி. அதே கவுன்சிலிங் எடுத்துகிட்டு போகும்போது ஒரிஜினல்ஸ் எடுத்துகிட்டு போகணும். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது, ஏன்னா லாஸ்ட் மொமெண்ட்டில் வந்து ரஷ் பண்ணுறது இட்ஸ் நாட் குட். ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இருக்கா நம்மள்கிட்ட, அப்படி இல்லைன்னா நம்ம ரெடி பண்ணணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஆன்லைன் மூலமாக அதுக்கான அப்ளிகேஷன் போடலாம் சர்டிஃபிகேட்ஸ்க்கு, அதையும் வந்து நான் இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கேன். இஃப் யூ ஆர் த ஃபர்ஸ்ட், இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. ஸோ என்னென்ன எசென்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அட்மிட் கார்டு. NTA வெப்சைட்டில் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து இருக்கும் லாகின்ல. அந்த லாகின் மூலமாக தான் நீங்கள் அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த அட்மிட் கார்டு வேணும். இன்னொன்று ஸ்கோர் கார்டு, அது வந்து ரிசல்ட்ஸ் ரிலீஸ் பண்ண பிறகு உங்களுக்கு ஸ்கோர் கார்டு கிடைக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி அக்டோபரோட செகண்ட் வீக்கில் 12 அக்டோபர் 12 ஆர் 13 அப்போ வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் அந்த ஸ்கோர் கார்டையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிங்க, அட்மிட் கார்டு வேணும். அண்ட் தென் 10th 11th and 12th மார்க் ஷீட். ஸோ உங்களோட இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, உங்கள் ஸ்கூல்ஸ்லேயே வந்து அதுக்கான மார்க் ஷீட்டை வந்து நீங்கள் வாங்கிக்க முடியும். TC அதுவும் வந்து ஸ்கூல்லே கொடுத்துருவாங்க. அண்ட் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடி ஃப்ரம் 6th to 12th ஸ்டாண்டர்ட், இது ஒரு முக்கியமான விஷயம். இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 6th to 12th ஒரே ஸ்கூலில் வந்து படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 12th சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் TC வாங்கும் போதே ஒரு போனஃபைடை கேட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம். இப்போ 6th to 8th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கேன் சார், 9th 10th இன்னொரு ஸ்கூலு, 11th 12th வேறு ஒரு ஸ்கூல், அப்போ 3 ஸ்கூலில் படிச்சிருக்கான் அந்த பையன். அவங்களுக்கு போனோஃபைடு வந்து 3 ஸ்கூலில் வாங்கணும். அப்போ அவங்க இப்போயே ஸ்டார்ட் பண்ணி வாங்கிறது த பெஸ்ட் ஐடியா. அண்ட் நெக்ஸ்ட் திங் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். ஸோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்ளிகேஷன் போட்டு நீங்கள் வாங்கிக்கணும். அதுக்கு வந்து செர்டைன் டாக்குமெண்ட்ஸ் தேவை. பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு, ஃபோட்டோ ப்ரூஃப், ஆதார் கார்டு, ஃபோட்டோ, ரேஷன் கார்டு. ஸோ அந்த 3 இதையும் நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடலாம். அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் மிக மிக முக்கியமான விஷயம். நான் இந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோவை நான் MBBS அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே சொன்னதுக்கு காரணம் இதுதான். OBC அப்படிங்கிற இது வந்து பார்த்திங்கன்னா BC OBCன்னு சொல்லுவோம். நார்மலாக பார்த்திங்கன்னா இங்கே BCன்னு தான் போட்டிருப்பாங்க, ஸ்டேட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணுறப்போ அவங்க BCன்னு போட்டிருந்தால் போதும். இதே வந்து ஆல் இந்தியா கோட்டாவில் OBCன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம தனி சர்டிஃபிகேட் வாங்கணும். நீங்கள் BCயாக இருக்கிறவங்க அப்ளை பண்ணி OBC சர்டிஃபிகேட்டை வாங்கணும். இது தாசில்தார் ஆஃபீஸில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த OBC சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது எதுக்கு சார் இப்போயே நீங்கள் சொல்கிறீங்கன்னா, இதுக்கு கொஞ்சம் நாள் ஆகலாம், சில வாரங்கள் ஆகலாம் OBC சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு. அதனால் நீங்கள் இப்போயே வந்து அப்ளை பண்ணி வாங்கிடுங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எபோவ் BC கேண்டிடேட்டில் எபோவ் ஒரு 580க்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னா டெஃபினெட்லி நீங்கள் வந்து OBC சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிங்க. ஸோ 600 மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கணும். அவங்க வந்து ஒரு ஆல் இந்தியா லெவலில் பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து ஒரு சீட்டு MBBS படிக்கிறதுங்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா இருக்கும். எய்ம்ஸ்லேயோ ஜிப்மர்லேயோ ஒரு சீட்டு கிடச்சிதுன்னா அங்கே வந்து போகும்போது இவங்க இங்கே தமிழ்நாடு ரேங்க்கில் இவங்களோட பேர் இருக்கும். இப்போ இவங்க வந்து எங்கே போயிடுறாங்கன்னா ஆல் இந்தியா ரேங்க்கில் அங்கே வந்து சீட் வாங்கிட்டாங்கன்னா இங்கே தமிழ்நாடு சீட்டு வந்து இன்னொரு கம்மியாக எடுத்த லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடி வர்றதுக்கு, அதாவது ஒரு சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளோட தமிழ்நாடு பிரதர்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணணும்னா, மார்க் 600+ எடுத்தவங்க அத்தனை பேரும் OBC சர்டிஃபிகேட் வாங்கி அப்ளிகேஷன் போடுங்க BCயாக இருக்கும் பட்சத்தில். அண்ட் ஹியர் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், முதல் முறையாக பட்டதாரியாக வராங்க அந்த குடும்பத்திலேயே அவங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும். அண்ட் ஸ்பெஷல் கேட்டகரி ஹேண்டிகேப்டு அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லுவாங்க, அதுக்கு டாக்டர்ஸ் வந்து அக்னாலஜ்மெண்ட் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் வாங்கணும். ஸோ இதெல்லாம் வந்து முன்னாடியே வாங்க வேண்டிய விஷயங்கள். இது வந்து எல்லாரும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அந்த ரெஸ்பெக்டிவ் கேண்டிடேட் மட்டும்தான். சரி, இப்போ இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எங்கே சார் அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்ளை பண்ணலான்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் tn.gov.in சொல்லிட்டு ஆன்லைனில் கொண்டு வந்துருக்காங்க. ஸோ அதன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போட முடியும். இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆதார் கார்டு, இன்னொன்று வந்து ரேஷன் கார்டு ஃபோட்டோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி. அப்புறம் இது ஓபிசி சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, ஆல் இந்தியா கோட்டா அப்ளிகேஷன் போடுறதுக்கு, அதுக்கு மிக முக்கியமானது ஃபாதர் அல்லது மதர் ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்கன்னா ரெண்டு பேரோடதும், அல்லது ஒருத்தர் மட்டும்தான் போகிறாங்கன்னா ஒருத்தர் மட்டும், அவங்களோட இன்கம் சர்டிஃபிகேட். அப்புறம் ஃபோட்டோ, அடுத்தது ஆதார் கார்டு, கம்யூனிட்டி என்ன பிசின்னு சொல்லி போட்டிருப்பாங்க இல்லையா, உங்களோட கம்யூனிட்டி இதுன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும் சர்டிஃபிகேட், அதையும், அப்புறம் ரேஷன் கார்டு, இதெல்லாம் வந்து அவங்க கேட்பாங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இங்கே நீங்கள் இந்த ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம், அல்லது தாசில்தார் ஆஃபீஸ்க்கு டேரெக்டாக இந்த டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போய் கூட நீங்கள் அப்ளிகேஷன் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ வி ஆர் ரன்னிங் ஆன்லைன் நீட் பயாலஜி கோர்ஸ் டார்ஜெட் டுவர்ட்ஸ் 2021 அண்ட் 2022க்கான கோர்ஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு 7373055514 அதுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். Thank you. See you in next video.